நன்றிங்க. அடுத்த கேள்வி, யோகி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காருங்க. வணக்கம் ஐயா. ஐயா, வை வி ஹாவ் சோ மச் ஆஃப் காட்ஸ் இன் ஹிந்து ரிலீஜன் தென் அதர் ரிலீஜன்? எவ்ரி ஒன் சேஸ் தட் வி ஹாவ் ஒன்லி ஒன் காட், பட் இன் ஹிந்து வி ஹாவ் மோர் தென் 200 மில்லியன் காட்ஸ். மே ஐ நோ வை இட் இஸ் சோ? தென் எவ்ரி பர்சன் இன் ஹிந்து லைக்ஸ் டிஃப்ரெண்ட் காட்ஸ். டஸ் திஸ் மேக் எனி சென்ஸ்? கேன் யூ ஜஸ்ட் கன்வே யுவர் ஐடியாஸ்? அதாவது கடவுளை நீட்டு எடுக்கிறது எல்லாமே ஒவ்வொரு நீங்க ஒரு கடவுளையே கடவுள் ஒரே கடவுளா இருந்தாலுமே கூட அது நீங்க வழிபடும் பொழுது உங்களுடைய கடவுளா மாறிடுது. அதனால ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி கடவுளா மாறிடுது. ஒரே கடவுளை வணங்கினாலும் கூட ஒவ்வொருத்தரும் தனித்தனி கடவுளா தான் வணங்குறாங்க. அதனால இதனால ஒன்றும் பல கடவுளை வச்சாலும் சரிதான். அதனாலதான் இஷ்ட தெய்வம்னு சொல்லி ஒன்னும் வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்ற காரணம். அதனால எப்படி வச்சுக்கலாம் தப்பு இல்லை. நம்ம வந்து இதை வணங்குறதா அதை வணங்குறதா கன்ஃபியூஷன் ஆகாதபடி எதாவது வணங்கிடலாம். அதுவுமே கூட என்னன்னா, நீங்க புறத்துக்காக தான் அந்த கடவுளுடைய வணக்கம் கூட தேவைப்படுது, அகத்துக்காக அது கூட தேவையில்லை. ஏன்னா நீங்களே அகத்தப்படுறதுல இருந்து நீங்களே கடவுளையும் எடுத்துக்கலாம், நீங்களே கடவுளுடைய இயக்கம்ட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை வணங்குறதுங்கிறது கூட செகண்டரியா தான் ஆயிடுது. ஆனா இருந்தாலும் புற செயல்களுக்காக புற அம்சங்களுக்காக எதாவது வணங்குறதுனால ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சில நம்பிக்கைகளோ சில இதுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட அது என்னங்க, ஒரு தன்னம்பிக்கையினுடைய ஒரு மறு வடிவமைப்பு எடுத்துக்கலாம். கடவுளை நம்பி ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறோம், கடவுளை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைக்கிறோம் என்பது ஒரு தன்னம்பிக்கைக்கும் ஒரு இன்டைரக்ட் வகையில ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பாயிருக்கு. அதனால ஒரு எத்தனை கடவுள் இருக்குன்றது கூட எண்ணிட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு பிடித்தமா ஒன்று வச்சுக்கிடுங்க. சிலவங்க சில மதங்கள்ல ஒரே கடவுளை வச்சிருப்பாங்க. ஒரே கடவுளை வச்சாலுமே கூட நீங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கடவுளா தான் அவரு தோன்றாரு. ஒரு பெரிய மேட்டர் இல்லை, அதை நீங்க ரொம்ப கூட ஒரி பண்ண. நன்றிங்க. வணக்கம் ஐயா. அன்பு என்பது என்ன ஐயா? அன்பிற்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம்? கருணை, பாசம், நேசம், இரக்கம் இவை அனைத்தும் அன்பின் வெளிப்பாடா, அல்லது அன்பு என்பது இவற்றிலிருந்து வேறுபட்டதா? அன்பை நம்மீதும் மற்றவர்கள் மீதும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? மேலும் அது எந்த மாதிரியான உணர்வாக இருக்க வேண்டும்? நாம் அன்புடன் தான் இருக்கிறோம் என்பது எப்படி அறிந்து கொள்வது ஐயா? அதாவது இப்ப நீங்க வந்து உங்க உடலை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னு உடல்ல உள்ள ஒவ்வொரு பகுதியுமே ஒவ்வொரு பகுதியோட எல்லாமே ஒன்னோடு ஒண்ணு ஒரு டோட்டலா ஒரு டோட்டல் ஃபோலாவே இருக்கு, பார்ட்னர் கிடையாது. இப்ப இதுல வந்து ஒரு பகுதி எல்லாமே ஒரு பார்ட்னர் பர்சனலா இருக்கிறதுனால ஒரு டோட்டாலிட்டி ஒரு ஒன்னஸ்ங்கிற ஒரு இது நமக்கு இருக்கு. இது நம்ம ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு அந்நியமானதுங்கிறது இல்லாதபடி நாம எல்லாமே ஒன்றுங்கிற ஒரு தன்மையில நம்மளுக்கு டோட்டல் பாடி இருக்கிறது மாதிரி பிரபஞ்சமே வந்து எல்லாமே ஒரு காஸ்மிக் மைண்டுனால ஆக்கப்பட்டது. காஸ்மிக் மைண்டுங்கிறது ஒண்ணுதான், ஒரே காஸ்மிக் மைண்டினுடைய ஒரு ஃப்ராக்ஷன் தான் நம்ம எல்லாருமே. அதனால எல்லாருமே பேசிக்கலா வந்து ஒரே ஒரு ஒரே ஹோல் தான். அதனால இது வந்து அந்த இது அந்த ஹோல்னஸ் ஃபீல் பண்றதுக்கு தான் அன்புங்கிறது. அதனால இதை வந்து நம்ம ஃபீல் பண்ணணும்ங்கிறது இல்லை. மற்றது ஒரு இதுல அன்புக்கு சரியான ஒரு அணுகுமுறை என்னன்னு சொன்னா அன்பை ஃபீல் பண்றது அன்பு கிடையாது. ஆனா அதே நேரத்துல நம்ம ஒரு இண்டிவிஜுவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா மற்றவர்களோட நாம விலகி போக ஆரம்பிச்சோம். ஒரு நம்ம சொல்லணும்னா ஒரு பெரிய ரூம் இருக்கு, அந்த ரூம்ல உள்ள தரையில நம்ம ஒரு சின்ன வட்டம் போடுறோம். ஒரு ஒரு சாக் பீஸால ஒரு சின்ன வட்டம் போடுறோம். இந்த சின்ன வட்டம் போடும்போது என்னன்னா அது அந்த ரூம்லதான் இருந்தாலும் கூட அந்த சின்ன வட்டம் வந்து தன்னை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். இப்ப அந்த சின்ன வட்டத்தினுடைய பவுண்டரியை எடுத்துட்டோம்னு தெரிஞ்சோம்னா அது வந்து அந்த ஹோல் ரூமே வந்து சின்ன வட்டத்துக்குள்ள அடக்கிறது இல்லை. ஆனா இது வந்து தனி பவுண்டரி இழந்ததுனால இந்த டோட்டலா ஆயிடுச்சு. அதான் நம்முடைய இப்ப நாம செய்ய வேண்டியது என்னன்னா சின்ன பவுண்டரியே நம்ம எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விடுறோம் அந்த அளவுக்கு அது வந்து அந்த அனுபவிட்டு ஆயிடுன்னு சொல்லலாம். மறுபடியும் அன்பு வந்து நம்ம ஃபீல் பண்றதுங்கிறது இல்லை. மற்றபடி என்னன்னா அடுத்தவங்களோட ஒரு இணக்கமா ஏற்படுறது. இணக்கம்ங்கிறது வந்து அதே எல்லாத்தையும் நம்ம இணங்கவும் முடியாது. நாம ஒரு ஒரு பாம்பு வருதுன்னா பாம்போட நம்ம இணங்க முடியுமா? அந்த
அது அதுக்குள்ள ஆயிரும். அதுக்கான வெறுப்பு பண்ணணும், வெறுப்போட இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால எல்லாத்துலேயுமே நம்ம அன்பு காட்டணும்னா அது ஒரு ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு அன்பு காட்டுற மாதிரி ஆயிரும். மொத்தத்தில் என்னங்கன்னா நம்மளுடைய தனித்தன்மைகளை இழந்துட்டோம்னு சொன்னாலே அந்த ஒன்னஸுக்கான ஒரு நெருக்கத்துக்கான ஒரு சூழ்நிலை உருவாயிடும். அந்த சூழ்நிலையில நம்ம எப்படி செயல்படுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய செயல் எல்லாமே கொஞ்சம் ஒரு நாகரிகமாக ஒரு மாடலேட்டாகும், நம்முடைய செயல் இருக்கும், துவேஷங்கள் வந்து குறையும், அந்த மாதிரி இருந்தாலே. அப்போ அதுக்கு வந்து நம்முடைய ஒன்னஸ் நம்முடைய தனித்தன்மையே நம்முடைய கட்டுக்களை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டா. நன்றிங்க. இன்னொரு கேள்வி வந்திருக்கீங்க. புறச் செயலை செய்வதற்கு முன் மனம் நம்பிக்கை மற்றும் தைரியத்தில் உள்ளது, அதுவே செயல் என்று வரும்போது கோழையாகி விடுகிறது. இது ஏன்? சிந்தனையில் இருக்கிற நம்பிக்கை மற்றும் தைரியம் செயலில் கோழையாகி விடுவதேன்? நீங்க செயல்ல கோழையாகிறது காரணம் என்னன்னா பழையபடியுமே அங்க வந்து ஏதோ ஒரு சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கிறது தான் காரணம். சிந்தனை தான் பழையபடியுமே வந்து இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி உங்களை வந்து டார்ச்சர் பண்ணும்போது நீங்க அதுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னா கோழையாகிறது தான். நீங்க செயல்ல அப்ப நீங்க சரியா ஈடுபடலன்னே அர்த்தம். செயல்ல சரியா ஈடுபட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா உங்க செயல் தான் பிரதானமா தெரியும். அப்போ வந்து இந்த மாதிரி கோழையாகிறது எல்லாம் அப்போ செயல்ல நீங்க ஈடுபட ஈடுபட ஒரு வீரியமா கூடும் வழியே கோழையாகிறதுக்குள்ள சான்சஸ் குறைஞ்சிடும். நீங்க சரி செயல்ல சரியா ஈடுபடலாம்னு சொன்னா அந்த மாதிரி சிந்திச்சுக்கிட்டே அலைபாயிற தன்மையில இருந்தீங்கன்னு சொன்னா அது உங்களை கோழையாகும். அது நீங்க அப்போ வந்து செயல்ல ஈடுபடலன்னே அர்த்தம். நீங்க செயல்ல ஈடுபட்டுட்டீங்கன்னா கோழையாக வேண்டிய அவசியம். நன்றிங்க. அடுத்த கேள்வி. அரை நொடி மட்டுமே தான் அனுபவத்தின் ஆயுள் என்கிறீர்கள், ஆனால் அது தொடர்ந்து இருப்பது போல் இருக்கிறதே ஐயா. இங்கு சிந்திக்கவும் முயற்சிக்கவில்லை. உதாரணமாக ஒரு பய உணர்வு ஏற்பட்டால் அந்த உணர்வு செல்வதற்கு சில நிமிடங்கள் வரை ஆகிறது, அதற்குள் அந்த செயலை செய்ய முடியாமல் போய் விடுகிறது. இங்கு நான் செய்யும் தவறு என்ன ஐயா? அதாவது எல்லாமே வந்து ரினியூவல் ஆயிருக்கு. நம்ம ரினியூவல் ஆகும் பொழுது கண்டினியூஸா இருக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி அதனுடைய ஆயுள் வந்து அரை முன்னாடி தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த அதனுடைய அந்த ஃபிளிக்கரிங்கா இருக்கக்கூடியது வந்து ஒரு ஒரு ஃபிளிக்கரிங்க்கு வந்து ஒரு வினாடி கூட கிடையாது. ஒரு வினாடியில எத்தனையோ ஒரு பகுதியில் தான் அந்த ஃபிளிக்கரிங் இருக்கு. ஒவ்வொரு கணந்தோறும் வந்து புதுசு புதுசா தான் அந்த சுடரே வருது. நமக்கு பார்த்தா கான்ஸ்டண்டா ஒரு இது வந்து அசைவு இல்லாம ஒரு சுடர் வந்து கான்ஸ்டண்டா இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி எல்லா உணர்ச்சிகளுமே ஏதோ ஒரு வகையில் ரினியூவல் ஆகிற மாதிரிலாம் அங்கே கான்ஸ்டண்டா ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி தெரியுது. மொத்தத்துல எல்லாமே அந்த ஒளியோட இந்த வெளிச்சத்துடைய அந்த நெருப்போட வேகமா நம்முடைய உணர்வுகள் மாறிட்டு ஒரு வினாடிக்கு 60 உணர்வு வருதுங்கிற மாதிரி அவ்வளவு ஸ்பீடா மாறிட்டு. அதனால நமக்கு ஒன்னா இருக்க ஒரே இது கண்டினியூஸா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் தான் தருது. அதனால இப்ப நமக்கு வந்து என்னன்னு சொன்னா அதை நீங்க அது அந்த தோற்றத்திலே கொண்டு நீங்க மயங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது இருந்தா கூட இருந்துட்டு போட்டுன்னு வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டுன்னா அதை நீங்க அந்த அந்த பக்கத்துல எட்டி பாக்குற வேலையை குறைச்சிடுறீங்க. அப்போ உங்க வேலை என்னன்னு சொன்னா செயல் பக்கம் திரும்பிடு. இல்லைன்னு பயத்தை சரி பண்ணணும், பயத்தை எப்படி டீல் பண்ணணும், பயம் இருந்துகிட்டு இருக்கா தொந்தரவு பண்ணதுன்னு சொல்லி உங்க கவனம் பயத்தை நோக்கி திரும்புறத விட அது இருந்தா கூட இருந்துட்டு போட்டுங்க ஒரு முடிவு ஏற்பட்டு நீங்க செயலை நோக்கி திரும்புங்க. அந்த பயம் தானாங்க.